வணக்கம் டிடி ஃபார்ம்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேரடி நீர் மேலாண்மையில் நம்ம முற்றிலுமே தவிர்த்துட்டு இப்போது நம்ம ட்ரிப் இரிகேஷன் மாறிட்டு வரோங்க. அந்த வகையில் ட்ரிப் இரிகேஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ட்ரிப் இரிகேஷன் பண்ணும்போது சின்ன சின்ன தவறுகள் நம்ம செஞ்சுருவோம், அந்த மாதிரி தவறுகளை நிவர்த்தி பண்ணி சில சில ஐடியாக்கள் வந்து நான் அந்த காணொலியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷனுக்கு நம்ம குழி வெட்டுறதுக்கு ரொம்ப ஆழமாக வெட்டுவோம், அவ்வளோ தேவையில்லைங்க. நார்மலாக பைப்பு மெயின் பைப்புக்கு வந்து 2 அடி ஆழம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே ட்ரிப் இரிகேஷன் பைப்புக்கு வந்து 1 அடி ஆழம் இருந்தால் போதும். ஸோ இவ்வளோதாங்க இதோட ஆழமாக தேவைப்படுது. அதே மாதிரி நீங்கள் பைப்பு வந்து கீழே போட்டு மூடும்போது முதல்ல வந்து ஒரு மண்வெட்டியால் மண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜேசி போட்டு மூடிடுங்க. ஏன்னா எவ்வளோதான் நீங்கள் வந்து பினோலக்ஸ் பைப்போ காஸ்ட்லியான பைப் போட்டிருந்தாலும் கப்புன்னு ஒரு மண்ணை வந்து மேலே தள்ளும்போது அது வந்து பைப் வந்து பல்ஜ் ஆயிரும். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப் இரிகேஷனில் எல்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து எல்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் என்ன நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாதுங்க. அதாவது உங்களோட மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து அது அதிகப்படுத்தும். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு போர்வெல் வந்து ஒரு 500 அடி போர்வெல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேல் மட்டத்தில் ஒரு 500-600 அடிக்கு மேலே உங்களோட போர் வந்து கொண்டு போய் சேர்த்தணும், அந்த நீரை கொண்டு போய் சேர்த்தணும்னா மொத்தம் 1000 அடி தூரம் ஆகுது. நீங்கள் 1000 அடி தூரம் கொண்டு போகும்போது நிறைய இடத்துல நீங்கள் வந்து கட்டிங்ஸ் எடுத்திருப்பீங்க, கேட் வால் வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் வந்து எல்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000 அடி தள்ளி போகும்போது ஒரு 30-40 எல்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்போ கட்டியும் ஒரு சின்ன சின்ன ப்ரெஷர் வந்து ஏற்படுத்தும். அதாவது சடனாக திரும்பும், எல்போங்கிறது என்னென்னா சடனாக திரும்பும். அந்த சடனாக திரும்பும் போது ஒரு சின்ன சின்ன ப்ரெஷராக இருக்கும். ஸோ அதை வந்து முற்றிலும் தவிர்க்கிறதா இந்த மாதிரி பெண்டுங்க. இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக திரும்பும், எல்போவில் வந்து சடனாக திரும்பும். இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தண்ணியை வந்து திருப்பி கொண்டு போகும். அதனால் மோட்டருக்கு வந்து ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். மோட்டரோட ப்ரெஷர் குறையும் போது அந்த நம்ம மோட்டரில் இருக்கிற பம்பு வந்து லைஃப் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கும். அது குறைஞ்சிரும். ஒரு 15 வருஷம் ஒரு பம்பு கொடுக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரெஷரை நம்ம குறைக்கிறனால அந்த மோட்டருக்கு இன்னும் 1 வருஷம் வந்து லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது வந்து மெயின் பைப்புங்க. இந்த மெயின் பைப்பிலேருந்து அடுத்த வயலுக்கு நம்ம போகுது. ஸோ அந்த அடுத்த வயலுக்கு போகும்போது நம்ம எப்படி ஸ்மூத்தாக அதை வந்து ஏற்றி கேட் வால் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வயலுக்கு நம்ம இறக்கி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற கனெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வந்து ஏறுது. மேலே ஏறும்போது அதோட இன்புட் மேலே ஏறுது. ஸோ நம்ம தேவைப்படுற இடத்துல வந்து நம்ம கேட் வால் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்டியை வச்சு அந்த பக்கம் ஒரு ஓப்பன் வச்சுருக்கேன். ஸோ அது அந்த வயலுக்கு போகிறதுக்கு நேரடி நீர் பாய்க்கிறதுக்காக ஒரு ஓப்பன் இருக்குது. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 வால்வு இருக்குது. அந்த 2 வால்வு வந்து எதுக்குன்னா இந்த வயலில் நான் சென்டரில் தான் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் அமைச்சிருக்கேன். ஸோ சென்டர்லேருந்து 2 வால்வு வச்சுக்கிறோம். ரைட் சைடில் ட்ரிப் இரிகேஷனுக்காக ரைட்டில் இருக்கிற ஒரு வால்வும், லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ரிப் இரிகேஷனுக்காக லெஃப்ட் சைடில் இருக்கிற வால்வும் நம்ம வந்து இதில் அமைச்சிருக்கிறோம். ஸோ அடுத்து இருக்கிற அந்த 3வது வால்வு பார்த்தீங்கன்னா அந்த 3வது வால்வு மூலிமா அடுத்த வயலுக்கு நம்ம தண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இது வந்து அப்படியே கீழேருந்து ஏறி அடுத்து அப்படியே 3வது வயலுக்கு போகும்போது நமக்கு அது ஸ்மூத்தாக போய் சேரும். அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பெண்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லாங் இடத்துக்கு ரொம்ப தூரம் கொண்டு போகிற இடத்துக்கெலாம் வந்து இந்த மாதிரி பெண்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மோட்டருக்கு எந்த ப்ரெஷர் இல்லாமல் நமக்கு அது ஸ்மூத்தாக கொண்டு போய் சேர்த்த முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சேஞ்ச். இதில் வந்து என்னென்னா கீழே வந்து எப்பயுமே வந்து மெயின் பைப்பு வந்து நம்ம மண்ணில் வந்து 2 அடி ஆழத்தில் போட்டுருவோம். ட்ரிப் பைப் வந்து 1 அடி ஆழத்தில் வச்சிடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த ட்ரிப்பில் இருக்கிற வாஷரோ இல்லை அந்த டேக் ஆஃப் கனெக்டரோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதாவது ஒரு 1 அடி ஆழத்தில் இருந்தால் போதும், நம்ம மண்வெட்டியாலேயே நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப ஆழத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப வெயிலில் பட்டுப்பட்டு அடிக்கடி அந்த வால்வோட ஹேண்டில் வந்து டேமேஜ் ஆகிரும். இதே நீங்கள் சைடில் கிழக்க பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா காலை வெயில் மட்டும்தாங்க அதில் படும். மாலை வெயிலோ இல்லை மதிய வெயிலோ அந்த உச்சி வெயிலில் வந்து அந்த ஹேண்டில் மேலே படுற வெயில் தவிர்க்கறனால அது சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. கொஞ்சோட லைஃப்பை வந்து நம்ம தள்ளி போடலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நீங்கள் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் அப்போவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக அமைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா ஒருவேளை மண்ணில் நம்ம மூடிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்து மறுபடியும் போடும்போது நமக்கோட டைம் வந்து அதுக்கு அதிகமாக செலவாகும். ஸோ இந்த காணொலியில் நம்ம கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.